கர்த்தர் நல்லவர், அதனால தான் வாத இப்படி மனுஷன் அவன் செய்கிற தவறுனால வாதிக்கப்படுறான். இந்த வாதையிலேருந்து அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இயேசு நமக்காக அவர் சிலுவையில் வாதிக்கப்பட்டார். சிலுவையில் வாதிக்கப்பட்டார். அதில் கர்த்தர் நல்லவர், அதனால தான் வாத இப்படி மனுஷன் அவன் செய்கிற தவறுனால வாதிக்கப்படுறான். இந்த வாதையிலேருந்து அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இயேசு நமக்காக அவர் சிலுவையில் வாதிக்கப்பட்டார். சிலுவையில் வாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. உபாகமம் 28 20 உபாகம் என்ற புஸ்தகம் 28:20. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்திலே கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் இங்க இன்னொரு சப்ஜெக்ட். அங்க அவனுங்க அந்த மாதிரி செஞ்சானுங்க, அதனால மோசே முதல் அதாவது பார்வன் முதல்ல அனுப்ப மாட்டேன், நான் கடினப்பட்டனா அவனை வாதிச்சார். ரெண்டாவது ஜனங்க வெங்காயம் கொடுக்கல வெள்ளை பூண்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க, அவங்களை கறியை கொடுத்தே வாதிச்சார், அப்படியே அடக்கம் பண்ணானலாம் பாரு. மூணாவது இங்க பாருங்க என்ன சொல்றாரு, நீ என்னை விட்டு விலகி செய்து வருகிற கவனி உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்துல நீ கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவா. அல்லேலூயா. 22 வரைக்கும் வாசிங்க. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை புடிச்சிடும், நோய் உன்னை புடிச்சிடும், உன்னை வாதிப்பார். வேற எப்படி உன் இருக்கிறீர்கள் நிமித்தமா நீ கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு சாபம் தான் வரன்ற சொல்ற. தொட்டது தொடங்க மாட்டேங்குது சார், தொட்டதெல்லாம் எதோ நடக்க மாட்டேன் சார், நான் ஒரு முயற்சி பண்றேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு காரியத்தை செய்யறேன், அது டவுன் ஆயிடுது சார், அதுல ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குது, அதுல ஒரு உயர்வு வர மாட்டேங்குது, அதுல டெவலப் வர மாட்டேங்குது சார். கையிட்டு செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பான்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல துர்க்கிரியை நிமித்தம், அதாவது நீ செய்கிற பார் துர்க்கிரியைகள் இது நிமித்தமா நீ எதெல்லாம் தொடரி அதெல்லாம் சாபமா மாறணும். வாதபார் கவனிக்கணும், எதெல்லாம் தொடரி அதெல்லாம் சாபம் தாண்டாங்க, தொட்டது தொலங்காது சாபம் தான்ற சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ளுன்றார், நிர்மூலமாகும் மட்டும் நீ சாயந்தரம் வரைக்கும் உன்னை நோய் பிடிச்சு கண்டான்ற. இல்லையா. அடுத்தது என்னது, ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரி பந்தத்தினாலும் வறட்சியினாலும் விஷ பணியினாலும் வாதிப்பார். நீ அழி மட்டும் இவைகளை உன்னை நீ அழியிற வரைக்கும் உன்னை இதெல்லாம் பின்தொடர், எதெல்லாம் பின்தொடர்ன்றாரு வாசிக்கிறார் வாட்டி, ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணம் எப்பவும் உடம்பு சூடாகுது, கொப்பளம் கொப்பளமா வருது, வறட்சி ஆகுது, விஷப்பணி ஒதுடெல்லாம் வச்சு போய் கிடக்குது, விஷப்பணி ஜுரம் என்ன நான் சொல்ல விஷப்பணி அது ஒதெல்லாம் வெடி போட்டுது, கால் வெடி போட்டுது, யோசிச்சுப்பா அதெல்லாம் ஒரு விஷப்பணி. இதுலலாம் உன்ன எது வரைக்கும் நீ அழிய மட்டும் நீ அழியிற வரைக்கும் இதெல்லாம் உன்னை உன்னை ஃபாலோ பண்ண நன்மையும் கிருபையும் என்னை தொடருன்றத போய் நீ துருக்கிரியினால இதெல்லாம் உன்னை தொடரும் நீ சாவுற வரைக்கும். அதனால தான் இயேசு பார்த்தாரு, சே இவனுக்காக இவன் இவனும் ஒரு மனம் திரும்ப மாட்டேன்றான், இவனும் குணப்பட மாட்டேன்றான், இவனும் சீர்திருந்த மாட்டேன்றான், இவன் அந்த வாதையிலேயே கஷ்டப்படுறானேன்னு சொல்லி தான் இயேசு அவரே பார்த்து அவர் தான் அந்த சட்டம், அவர் சட்டம் தான் அது. ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது பாவங்கள் செய்யும்போது அக்கிரமங்கள் செய்யும்போது துர்க்கிரியைகள் செய்யும்போது அவன் மேல் வாதைகள் வருகிறது, கவனிங்க அவன் மேல் வாதைகள் வருகிறது. அப்போ அவன் வாதிக்கப்படுறான், அவன் சாகுற வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுதவனை, அவன் சாகுற வரைக்கும் அதை விட மாட்டேனுங்குதவனை, அவனை விஷ பணியினால அவனை காலி பண்ணுது, பலவித காய்ச்சல் பலவித நோய் அவனை தாக்குது, அவனை காலி பண்ணுது, வாதிக்கப்படுறான். அதனால இயேசு பார்த்தாரு, இவனுக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சாதான்
இவன் விடுதலை பெறுவான், இவனால மனம் திரும்ப மாட்டேன்றான், அடிக்கடி அந்த பொல்லாப்ப செஞ்சுன்னு கிடக்குறான், அடிக்கடி அந்த பாவத்திலே இருக்கிறான், அதனால இவனை வந்து ரட்சிப்புகளை நடத்தணுன்றதுக்காக உனக்காக எனக்காக இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்து சிலுவையில வாதிக்கப்பட்டார். அததான் நாம என்ன நினைக்கிறோம், அவர் ஏதோ பாவம் செஞ்சாரு அதனால தான் தேவன் அவரை வாதிக்கிறார், கிடையாது. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினால தான் அவர் வாதிக்கப்பட்டார். இல்லையா, வாத பார்த்தியா, ஒவ்வொரு பாவம் செய்யும் போது வாதம் என்னன்னா டிசைன் டிசைனாக வருது பாருங்க, விதவிதமாக வாதம் வருது பாருங்க. இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற ஒரு சட்டம். அவன் பாவம் செய்யும் போது, மீறி நடக்கும் போது, தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவனுடைய சட்ட திட்டங்களை மீறி நடக்கும் போது, துர்க்கிரியைகள் மூலமா அவன் பாவங்கள் மூலமா அவனை வாதிக்கிறார். அந்த வாதையிலிருந்து அவனை காப்பாற்றணுன்றதுக்காக அவரே இறங்கி வந்துட்டார். இதான் விஷயம். ஏசு ஏன் சிலுவையில் மறிச்சார்னா அவரே இறங்கி வந்தார். என்னால் மனம் திரும்ப முடியல, அந்த வாதையிலிருந்து வெளியே வர முடியல, ஏன்னா சாகுற வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுது, சாகுற வரைக்கும் அது பின்னாடி இருக்குது. அதான் சட்டம் போட்டார், சாகுற வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுது. இப்போ அந்த சட்டத்தை ஒடிக்கணும், அதுலேருந்து அவனை காப்பாற்றணும்னா அது ஒரே வழி, அவரே இறங்கி வந்தார். சட்டம் போட்டவரே இறங்கினாரு, அவரே இறங்கி அவரே தன்னுடைய ஜீவனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இருக்கிற கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி அவன் அந்த வாதையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அதனால தான் அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 27 வசனம் வாசிங்க தொடர்ந்து. நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தி எரிப்பந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். என்னது, நீ குணம் பண்ணாதபடி நீ மனம் திரும்பினா, அதுதான் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுனா மனம் திரும்பினோம், ஆண்டவர் விட்டு ஒப்புற வாங்கிடணும், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என்னை ரட்சிங்க, தெரியாத செஞ்சிட்டேன், அறிந்தோ அறியாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, கிருபையை கேட்டுக்கணும், பெற்றுக்கொள்ளணும். இல்லை அப்படியே ஓடணும்னா என்ன, எதெல்லாம் வாதிப்பாராம் பாரு, எரிபந்தமான பருக்களினாலும் மூளை, அது ஒரு வியாதியம், சரி, சிறங்கினாலும் வாதிப்பார், உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி திரிவ, ஒளி வழி ஒன்னா வாய்ப்பில்லை ராஜா, உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் அருமையா சொல்றாரு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு என்ன நான் நடக்கன்றத சொல்கிறார். இப்போ உதவி செய்கிறது கூட ஆள் இல்லாத நீ வந்து ஒடுக்கப்படுகிறதையும் நீ பறி கொடுத்துருவேன். உதவி செய்கிறத இல்லை, ஆள் இல்லை உனக்கு, அப்படி ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றிடு. ஏன்னா அதெல்லாம் உன்னை பின்தொடரும். அதனால தான் இந்த சாபத்தில் இந்த வாதையில் ஜனங்க மாட்டிக்கிறாங்க. அதனால தான் இயேசு அந்த வாதையிலேருந்து அவங்கள காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரே வழி அவர் தான் வரணுன்றத அவரே இறங்கி வந்து அந்த வாதைக்கு பரிகாரத்தை செய்தார். சிலுவையிலேயே மறிச்சார்ன்றதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். 59 வசனம், கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும், சந்ததியை கூட வாதிப்பேன், நீங்காத வாதையினால உன்னை மாத்திரம் இல்லை உன் சந்ததியும் வாதிப்பேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை மாத்திரம் நினச்சிக்காத, உன் குடும்பத்தையே அப்படின்ற. ஏன் இந்த வாதைகள் வருது, ஏன் வாதிக்கப்படுறான் மனுஷன், ஏன் வந்து பண்ண, எவ்வளோ லிஸ்ட்டை கொடுக்குறாரு பார், எவ்வளோ இருக்குது பார், ம், சொறி சருங்கு இதெல்லாம் ஏன் சாதாரணமாக வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சொறி வந்தால் கூட கவனி, ஏதோ வாதம் வந்துச்சுன்னு நினை, உடனே மனம் திரும்பு. சருங்கு வந்துச்சுன்னா கூட உடனே என்னது சருங்கு வந்துச்சு கவனி, ஆயில்மெண்ட்டை போட்டு அப்படியே இது பண்ணிட்டு கம்முன்னு விட்டுறாத, ஏதோ வந்துக்குது ஆண்டவரே எந்த ஓ ஒழிஞ்சு போய் ஏசு நாமத்தினால சொறிய சருங்க சொல்லு, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அல்லேலூயா, எனக்காக அவர் மரித்தார், என் சாபத்தையும் என் நோய்களையும் என் எல்லா விதமான பாவங்களையும் அவர் சுமந்தார், ஆகவே அவருடைய ரத்தத்தினாலே நான் குணப்படுகிறேன். அதை சொல்லு, அதை சொல்லணும். அதுக்காக தான் அந்த தெருவிருந்து, அதுக்காக தான் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அநேக காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் வாதை, இப்படி மனுஷனை அவன் செய்கிற தவறுனால வாதிக்கப்படுறான். இந்த வாதையிலேருந்து அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இயேசு நமக்காக அவர் சிலுவையில் வாதிக்கப்பட்டார். சிலுவையில் வாதிக்கப்பட்டார்.